அந்த நாட்டுடைய தலைவர் நல்லா இருந்தா அந்த நாடு நல்லா இருக்குமா? அதே போல ஒரு ஊர் நல்லா இருக்கு, ஊரோட நாட்டாக இப்படி முக்கிய திறமை நல்லா இருந்தா அந்த ஊரில் ரொம்ப சிறப்பா இருக்குமா? அதே போல ஒரு குடும்பம் குடு இன்பம் என்பது நல்லா இருக்கும் அப்படின்னா அந்த குடும்ப தலைவனும் தலைமையும் மட்டுமே இருந்தா அந்த குடும்பமே ரொம்ப சிறப்பா இருக்குமா? அதே போல நாங்க நல்லா இருக்கோம் அப்படின்னா நீங்க எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும். எத்தனை நாடுகள் இருந்தாலும் நம் நாட்டுக்கு அதிகமான சிறப்பு உண்டு, அதுலயும் நம்ம தென்னாட்டில் மிகப்பெரிய சிறப்பு உண்டு. இருக்கக்கூடிய உங்க அனைவரையும் வாழ்த்து வணங்கி தென்னகமாம் இன்ப திருநாட்டிலே என்று கூறி
முதல்ல ஒளிபெருக்கிறார்கள். ஞான ஒளிபெருக்கு சோதிகா, சோதிகா மனமில் குடி சிறப்பான ஒளிபெருக்கு. இரண்டாவது பட்டமேளம், இன்னைக்கு வந்துடைய பட்டமேளம் தான், பட்டமேளம் தான், ஒரு இலசுகள் தான், அருமையான பட்டமேளம். மூன்றாவது நடிகர்கள், நான்காவது ரசிகர்கள், அருமையான ரசிகர்கள் எல்லோருமே என்றைக்கு கிளம்பிக்கே நினைக்கிறேன். அமைப்பாளர் ஒரு நாடகத்தை சிறப்பாக அமைக்கக்கூடிய அமைப்பாளர்கள் தான் ஒரு நாடகம். அருமை சகோதரர் சரவணனும் அருமை சகோதரர் மோகன்தாஸ் அவர்களும் நாடகத்தை அமைச்சிருக்காங்க. நல்ல சிறப்பாக உட்கார்ந்து ரசிக்கிறீங்க, அப்படி உட்கார்ந்து ரசித்தாட்டா நடிகர்களுக்கு நடிக்கூடிய தன்மை வரும். பெருமையான இடம் இந்த இடத்தை வைத்து நம்மளுக்கு பெருமையா, நம்மளை வைத்து எடுத்துக்க பெருமை அப்படின்னா இடம் தான் நிலையானது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நிலையானதல் அப்படின்னாங்க. இந்த நாளை இளம்பெரும் கோவில் ஊனுடம்பி ஆலயம் தெரிந்தாருக்கு சிவனி சிவலிங்கம் என்ற போவதைப் போல இருக்கக்கூடியவங்க எல்லோரையும் நான் தெய்வமாக மதித்து இதோ எத்தனை தெய்வம் பொன்னாளி என்று உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நான் புரிவொரு பொன்னையே கண்டீரி புரிந்து உயிர் வளர்க்கும் நீ.
அதனாலே கமல் போய் காதாலை கேட்பது போய் தீர விசாரிப்பது ஐயன்மார்கள். அதுபோல உள்ளே இருப்பது வள்ளிதானா அல்லது வள்ளியை போல் மாங்கிய அரங்கில் வந்தால் சேர நாடு விலமுடைத்து சோழ வளநாடு சோழடைத்து பாண்டிய நாடு முற்றுகித்தார்கள். இந்த தொண்டை நாடு பெரிய பெரிய ஆன்றோர்களும் சான்றோர்களும் உழைத்து என்று கூறுவார்கள். அருமையான இடம் இந்த இடத்தை வைத்து நம்மளை பெருமையா நம்மளை வைத்து எடுத்து பெருமை அப்படின்னு ரொம்ப சிறப்பான இடம். ஏன்னா மீனவர்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதி. அதனாலே கொடுத்ததெல்லாம் கொடுத்தார். அவர் யாருக்காக கொடுத்தார்? ஒருத்தருக்காக கொடுத்தார், இந்த ஊருக்காக கொடுத்தார் என்று கூறி கொடுத்ததெல்லாம் கொடுத்தார். அவர் யாருக்காக கொடுத்தார்? கொடுத்ததற்காக கொடுத்தார் இல்லை, ஊருக்காக கொடுத்தார். ஒருத்தருக்காக கொடுத்தார் இல்லை, ஊருக்காக கொடுத்தார். அதிலும் வயலில் நடந்து தோன்றோடும் நீரோடைகளும் அதன் இருமறையும் வளர்ந்து என்று பொறுத்துக் கொள்ளும்
தாயா பொன்றை தமிழ் போன்ற மலர் மரங்களும் முல்லை மல்லி தேங்காய் போன்ற மனம் கமல் மலர்பொடிகளும் அதன் அருகில் அந்தாய் நிறத்தில் அகை விளக்கு போல் காட்சி தரும் அள்ளிமலை குட்டங்களும் அதன் கீழே ஒன்றும் ஆடும் மன்னிரங்களும் மற்ற மான்கள் மயில்கள் மட்டங்கள் அன்னங்கள் தாராக்காரதா என்ன அழகு. இந்த இடம்தான் நம்ம நார்வ தெரிவித்த இடம். நார்வ தெரிவித்த இடமா இருந்தா வள்ளி என்கிற ஒரு பெண்மணி இருந்தே ஆக வேண்டும். வள்ளி என்கிற ஒரு பெண்மணி இருந்தா சட்டம் வரும்ல. குரல் வளம் வள்ளியுடைய தொண்டையே வழி எளிமையா இருக்க மோகன்தாசன வள்ளியுடைய போயாம அடிக்கடி உள்ள போய் பார்த்துக்கிட்டே இருக்காது என்னன்னு தெரியல. அருமையான பெண்மணி இங்கே இவள் இங்கே சிந்து நதி கரையின் ஓரமாக இருந்து கொண்டிருக்கிறாள். ஆகையால் சிந்து நதி கரை ஓரம் அந்த நேரம் எந்த தேவி கீதம் பாடினாய் தினை பூவை போலி கூறினாய் சிந்து நதி கரை ஓரம் நீரம் செந்தன் தேவி பாடினாய் தமிழ் கீதம் பாடினாய் தினை பூவை போலி கூறினாய் சிந்து நதி கரை ஓரம் அல்லது செம்மாதுளை ரசம் உலகம் மதிக்கு என்னவா
சந்திரோதயம் ஒரு மலைமொழியும் பார்ப்பு கலைமொழியாள், இந்த கலைமகளும் காணாத கனிமொழியாள். வள்ளி கிழங்கிலேயே காதல் உருவாயிருக்கு. காதல் சும்மா இல்ல, ஹலோ லவ் இல்லைங்க. உண்மையாகவே வள்ளி நான் காதல் சொல்றேன், நீங்க எல்லோருமே இதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இல்ல ஒத்துழைப்பு கொடுத்து காலையில திருமணத்தை பண்ணி வச்சுட்டு போகணும் அப்படிங்கிறேன். நாளை வேண்டிதான் வேண்டு வரம் தருவ வழி அம்மா எனக்கு ஒரு வரம் தருவாயா, என் காதலியை என்னோட சேர்த்து கொண்டு வருவாயா என்று கூறி வெங்கினால் வேண்டு வரும் தருபவனி அம்மா அம்மா மாறிவந்தன எனக்கு ஒரு வரம் தருவாயா. நம்ம காதலியே என் காதலியா நம்ம காதலி நம்பர்கள் அந்த தம்பி அம்மா காதலியே கொண்டு வருவாயா அருமையை தம்பி அண்ணன் மோகன்தாசன்னே
நினைக்கிறேன் புதிதாக வளர்ந்துவரக்கூடிய கலைஞர் அருமை சகோதரர் வீட்டும் சேர ஆமா ரொம்ப மென்மேலும் வளர வாழ வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இன்று போல் இன்றும் வாழ மனதார வாழ்த்துகிறேன். அருமை சகோதரர் மணிகண்டன் அவர்களே நீங்களும் வந்துருங்க. எதுக்கு வந்துருங்கண்ணா? எதுக்கு வரலையா? நீங்க காலையில திருமணத்துக்கு மட்டும் வாங்க, அப்புறம் வர வேணாம். அதனாலே நீங்க எல்லோரும் வந்து வாழ்த்துவதை விட மான் மேகங்களும் சேர்ந்து வந்து எங்கள் திருமணத்தை வாழ்த்தினால் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனாலே வான் மேகங்களே